உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று நாங்கள் இறை வார்த்தையின் ஒளி என்கின்ற பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். உங்களுடைய பாட புத்தகத்திலே 141வது பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே 26வது பாடம், இறை வார்த்தையின் ஒளி. ஆண்டவர் இயேசுவின் சமவெளி பொழிவு போதனை நூடாக பகைவரை நேசிக்க வேண்டும், சமுதாயத்தில் மற்றவர்களோடு இணைந்து வாழ வேண்டும். இறை வார்த்தையின் மூலம் எமது வாழ்வை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளப் போகின்றோம். எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு இறையரசின் குணாதிசயங்களை மக்களுக்கு விளக்குவதற்கு பலவிதமான கற்பித்தல் முறைகளை உபயோகித்தார். அதிலே முதலாவது நாங்கள் பார்ப்போமேயானால், போதனைகள் மூலம் அங்கே இறையரசை குறித்து மக்களுக்கு விளக்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். இரண்டாவது, உவமைகள் மூலம் அங்கே இறையரசின் குணாதிசயங்களை மக்களுக்கு விளங்கப்படுத்துவதை, அதாவது விளக்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுக்கு தெரியும், உவமைகள் என்று கூறும்போது நாங்கள் ஏற்கனவே கற்றிருக்கின்றோம். அந்த யூத சமுதாயத்திலே மக்களோடு மக்களின் மத்தியிலே காணப்படுகின்ற காரியங்களை குறித்து அங்கே தெரியாத விடயத்தை அங்கே ஆண்டவர் தெளிவுபடுத்துவதை நாங்கள் காண்கின்றோம். அடுத்ததாக அரமேய மொழி. எங்களுக்கு தெரியும், எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு எங்களுடைய மொழியிலே எங்களுக்கு ஒரு கதையை கூறினால் அல்லது எங்களுக்கு ஒரு கட்டளையை சொன்னால் நாங்கள் இலகுவாக அதை புரிந்து கொள்ளுவோம். இப்பொழுது ஆங்கிலத்திலோ அல்லது சிங்களத்திலோ எங்களுக்கு தெரிந்திருந்தாலும் அதை எங்களுக்கு கூறும்பொழுது பிள்ளைகளே, நாங்கள் அதை சரியாக புரிந்து கொள்வதை விட எங்களுடைய மொழியிலே தமிழிலே எங்களுக்கு கூறும்போது நாங்கள் உடனடியாக அதை சரியாக புரிந்து கொள்ளுபவர்களாக இருப்போம். ஆகவேதான் ஆண்டவர் இயேசுவும் அங்கே மக்களுக்கு அங்கே அவர்கள் பேசிய மொழியிலே அவர்களுக்கு அங்கே இறையரசின் குணாதிசயங்களை அங்கே விளங்கப்படுத்தியதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் பார்ப்போம், ஆண்டவர் இயேசு அங்கே மலை பொழிவிலே மத்தேயு 5:3 தொடக்கம் 11 வரை நாங்கள் பார்ப்போமே ஆனால் மலை பொழிவிலே அங்கே யார் பேறு பெற்றோர் என்று அங்கே கூறுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏழையரின் உள்ளத்தோர், துயருறுவோர், கனிவுடையோர், நீதி நிலை நாட்டும் வேட்கை கொண்டோர், இரக்கமுடையோர், தூய்மையான உள்ளத்தோர், அமைதி ஏற்படுத்துவோர், நீதியின் பொருட்டு துன்பப்படுவோர், ஆண்டவர் பொருட்டு துன்பப்படுவோர், பேறு பெற்றோர் என அங்கே ஆண்டவர் கூறுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இதை நாங்கள் பார்க்கும்போது யூத சமுதாயத்திலே இந்த ஏழைகள், அதாவது செல்வத்தை கடவுளின் ஆசீர்வாதத்தின் அடையாளமாகவும், ஏழ்மை அதாவது ஏழைகள் சாபமாகவும் இந்த யூதர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தனர். ஆகவே இந்த ஏழைகளை அவர்கள் ஒடுக்கி அடக்கி அவர்கள் ஒரு சபிக்கப்பட்டவர்களாக அங்கே அந்த யூத சமுதாயத்திலே செல்வந்தர்கள் அவர்களை ஒடுக்கி வைத்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மலைப்பொழிவிலே மத்தேயு நற்செய்தியிலே காணப்பட்ட மலைப்பொழிவு, இங்கே லூக்கா 20:26-26 நாங்கள் பார்ப்போமே ஆனால் சமவெளி பொழிவாக அங்கே எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. லூக்கா அதை எங்களுக்கு தருகின்றார். அங்கே இந்த சமவெளி பொழிவிலே இரண்டு விதமான மக்களை குறித்து கூறுகின்றார். அதாவது ஒன்று பேறு பெற்றோர் ஆகவும், அடுத்தது பேறு பெறாதோரை குறித்தும் அங்கே குறிப்பிடுகின்றார். லூக்கா அங்கே குறிப்பிடுகின்றதை நாங்கள் லூக்கா 6:20-26 நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகளே, பேறு பெற்றோரை குறித்து நாங்கள் பார்ப்போம். ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்குரியதே என்று அங்கே கூறப்படுகின்றது. எங்களுக்கு தெரியும், ஏழைகள் தங்களுடைய நிலையை அவர்கள் உணர்ந்தவர்கள். இறை வார்த்தையை குறித்து அவர்கள் ஆழமான அறிவு அவர்களுக்கு இல்லாதிருப்பினும் அவர்கள் இறைவனுக்குள் அங்கே அவருடைய தயையும் இரக்கத்தையும் பெற்று இறைவனுக்குள் வாழ்பவர்களாக இருப்பார். ஆகவே இறைவனுக்குள் இருப்பவர்கள்
இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி இருப்பவர்கள் அங்கே இறையரசின் உரிமையை பெற்றுக்கொள்வார்கள் என்று கூறப்படுகின்றது. ஆகவே இவர்கள் பேறு பெற்றோராக, ஏழைகள் பேறு பெற்றோராக காணப்படுவர். இப்போது பட்டினியாயிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் பேறு பெறுவீர்கள் என்று அங்கே கூறுகின்றார். ஆவிக்குரிய பசி, ஆவிக்குரிய தாகம் எங்களிடையே இப்பொழுது இந்த உலகத்திலே இருக்கும்போது எங்களுக்கு ஏற்படும் போது அங்கே இறையரசின் உரிமைகளை பெற்றுக்கொள்வார்கள், நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று அங்கே கூறப்படுகின்றதை நாங்கள் காண்கின்றோம். அடுத்ததாக, இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் என்று கூறுகின்றார். நாங்கள் பார்ப்போம் என்றால் பிள்ளைகளே, பிறருடைய துன்பங்கள், பிறருடைய குறைபாடுகளை தமது குறைபாடுகளாக, தங்களுடைய துயராக நினைத்து அவர்களுக்கு தயை செய்வதும், கருணை காண்பிப்பதும் அங்கே இறையரசின் பிரஜைகளாக, அங்கே அந்த உரிமையை பெற்றுக்கொள்பவர்களாக அங்கே இறையரசிலே சிரித்து மகிழ்வார்கள் என்று அங்கே கூறப்படுகின்றது. அடுத்ததான பேரை நாங்கள் பார்ப்போமே ஆனால், மானிட மகன் பொருட்டு உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர்கள் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர், அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாய் இருக்கும் என்று கூறப்படுகின்றது. ஆகவே பிள்ளைகளே, எங்களுக்கு தெரியும் இந்த உலக காரியங்களை குறித்து நாங்கள் எங்களுக்குள்ளே பெருமை பாராட்டி கொண்டிராமல், ஆண்டவருக்காக நாங்கள் துன்பப்படும் போது, அவருடைய காரியங்களை நாங்கள் செய்யும் போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அங்கே மற்றவர்கள் எங்களை ஒதுக்கி வைக்கிற சூழ்நிலை அங்கே காணப்படலாம். அங்கே மற்றவர்கள் எங்களை வெறுக்கின்ற நிலைமை காணப்படலாம். அவ்வாறான நிலைமை காணப்பட்டால், ஆண்டவரின் நிமித்தம் இவ்வாறு ஏற்படுமாக இருந்தால், நீங்கள் பேறு பெற்றோர், உங்கள் விண்ணுலகிலே உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாயிருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இங்கே உலகத்திலே உலக காரியங்களின் நிமித்தம் துன்பப்படுபவர்கள் அங்கே இறையரசின் உரிமையை பெற்றுக்கொள்வதை நாங்கள், பேறு பெற்றோராக அங்கே காணப்படுவதை நாங்கள் காணலாம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமேயானால், பேறு பெறாதோர், அங்கே ஏழைகளை குறித்து சொல்லப்பட்டது. இங்கே செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் என்று அங்கே கூறப்படுகின்றது. எங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, செல்வர்கள் எப்போதுமே மற்றவர்களை குறித்து கவனத்தில் கொள்ள மாட்டார்கள். அந்த செல்வங்களை, சொத்துக்களை சேகரித்து தங்களுக்கு இந்த உலகத்திலே ஆடம்பரமான, அதாவது மேன்மை பாராட்டி கொண்டிருக்கின்ற அங்கே குணாதிசயத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். அங்கே அவர்களுடைய செல்வங்கள் பகிரப்படாததினாலே அவர்கள் தங்களுக்குள்ளே தன்னலம் அங்கே, அதாவது சுயநலம் அங்கே காணப்பட்டு உலகத்திலே அவர்கள் செல்வந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் இறையரசின் உரிமையை அவர்கள் இழந்து விடுவார்கள். இப்பொழுது உண்டு கொளுத்திருப்பேர் போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள் என்று அங்கே கூறப்படுகின்றது. தன்னலத்தின் மிகுதியால் ஆட்கொள்ளப்பட்டு உலக போக்கிற்கு அடிமையாகி வாழுகிறவர்கள் அங்கே இறையரசிலே உரிமை பெறாமல் வெறுமையாக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகின்றது. உலகத்திலே இங்கே உலக காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எல்லாவற்றிலே இன்புற்றிருந்தவர்கள், உலக காரியங்களில் அடிமையாயிருந்தவர்கள் இறையரசின் உரிமையை பெற்றுக்கொள்ளாமல் போகின்ற சூழ்நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது சிரித்து மகிழ்பவர்களே, எங்களுடைய திருவிவிலியத்திலே நாங்கள் பார்ப்போமேயானால், இப்பொழுது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள் என்று கூறப்படுகின்றது. ஏனென்றால் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவிதமான குறையும் இல்லை என்று அவர்கள் தன்னலத்தின் மிகுதியால் ஆட்கொள்ளப்பட்டு அங்கே தங்களுக்கு எந்த விதமான உதவியும் தேவையில்லை, எங்களிடம் எல்லாம் இருக்கின்றது என்று சொல்லி அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் இறையரசிலே அங்கே உரிமையை இழந்து எதுவுமே இல்லாமல் அங்கே இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும்.
அடுத்ததாக மக்கள் எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினரும் இவ்வாறே செய்தார்கள் என்று கூறப்படுகின்றது. எங்களுக்கு தெரியும், தங்களுடைய வாழ்வை வெளியரங்கமாக மேன்மை பாராட்டி கொண்டிருப்பவர்கள், தங்களுடைய வாழ்வின் புகழ்ச்சியை விரும்புபவர்கள், இவர்கள் தொடர்ச்சியாக உலக காரியங்களிலே சுகத்தை தேடுகின்றவர்கள். ஆனால் இறையரசிலேயே உரிமையை இழந்து அங்கே எதுவுமே இல்லாமல் அவர்களுக்கு கேடு, அதாவது பேறு பெற்றவர்கள் பேறு பெறாதோராக அங்கே காணப்படுகின்றதை நாங்கள் காணலாம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இறைவனுடைய வார்த்தை சத்துருக்களுக்கு, அதாவது இறைவனுடைய வார்த்தை சத்துருக்களுக்கு அன்பு செலுத்துவதை அங்கே குறிப்பிடப்படுகின்றது. இறைவனுடைய வார்த்தை அன்பின் அடையாளமாக அங்கே காணப்படுகின்றது. அன்பை மையமாக கொண்டு அங்கே காணப்படுகின்றதை நாங்கள் காணலாம். அன்பு கிறிஸ்தவர்களின் போதனையாக காணப்படுகின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே அன்புக்குத்தான் நாங்கள் முக்கியம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கிரேக்க மொழியிலே அகாபே என்கின்ற இந்த அன்பு எல்லா தடைகளையும் தாண்டி பிறருக்கு நன்மை புரிகின்ற அன்பாக அங்கே காணப்படுகின்றது. சாதாரணமாக நாங்கள் அங்கே பார்ப்போமே ஆனால் எங்கள் அன்பு செய்பவர்களை நாங்கள் அன்பு செய்வோம், எங்களுக்கு கொடுப்பவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம், எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எங்கள் உற்றார் உறவினர் இவர்களோடு எங்களுடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். ஆனால் எங்களுடைய சத்துருக்களை நாங்கள் சிநேகிக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள். லூக்கா 6:27-36 நாங்கள் பார்ப்போமே ஆனால் உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் காட்டுங்கள் என்று நாங்கள் இதிலே பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆகவே எங்களை வெறுப்போர் யார்? எங்களை எங்களுடைய பகைவர்கள். எங்களை சபிப்போர் யார்? எங்களுடைய பகைவர்கள். எங்களை இகழ்ந்து பேசுபவர் யார்? எங்களுடைய பகைவர்கள். எங்களை ஒரு கன்னத்தில் அறைபவர் யார்? எங்களுக்கு எங்களில் விருப்பமில்லாதவர்கள். ஆகவே இப்படிப்பட்டவர்களுக்கு வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், இகழ்ந்து பேசுவதற்காக வேண்டுங்கள், கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் காட்டுங்கள் என்று அங்கே கூறப்படுகின்றது. உங்கள் மேலுடைய எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கேயே எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்க வேண்டாம், விட்டுவிடுங்கள். அப்படியே உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களால் முடிந்த அளவு கொடுங்கள். உங்களுடைய பொருட்களை எடுத்துக் கொள்பவரிடம் அவற்றை திருப்பி கேட்காதீர்கள் என்று அங்கே கூறப்படுகின்றது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். அன்பு செலுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? இறையரசின் பிரஜைகளாக இருக்க வேண்டும். இறையரசின் பிரஜைகளாக இருப்பதற்கு பிள்ளைகளை நான் உங்களுக்கு அடிக்கடி ஒவ்வொரு பாடத்திலும் கூறுவது, இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அதன்படி நாங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இறை வார்த்தையை எங்களுடைய அர்த்தம் நாங்கள் அறிந்து கொள்ளாமல் விட்டோமானால் எங்களுக்கு எவ்வாறு நாங்கள் நடக்க வேண்டும் என்பது தெரியாமல் போய்விடும். ஆகவே நாங்களுடைய இறைவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசித்து தியானித்து அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் பிள்ளைகளே. அங்கே நாங்கள் பார்ப்போமே ஆனால் இந்த பகைவரை நேசித்த எங்களிடம் ஆண்டவர் அங்கே ஒரு பொன் விதியை எங்களுக்கு தருகின்றார். என்ன அந்த பொன் விதி? நாங்கள் பார்ப்போமே ஆனால் லூக்கா 6:31 அங்கே கூறப்படுகின்றது, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். எங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதையெல்லாம் நாங்கள் விரும்புகின்றோமோ அதைத்தான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். எங்களுடைய எங்களுக்கு தெரியும், ஒரு பிறந்த நாள், எங்களுடைய பிறந்த நாள் வந்தால் எங்களுக்கு நிறைய பரிசு பொருட்கள் வரும். அதிலே ஒருவருக்கு ஒன்றை கொடு என்று எங்களுடைய அம்மா சொன்னால் நாங்களுடனே எனக்கு இது பிடிக்கல அதால் இதை நீங்கள் கொடுங்கோன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அவ்வாறு சொல்லவில்லை. எனக்கு எது பிடித்திருக்கின்றதோ
அதை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்று கூறுகின்றார். உங்களுக்கு அவங்க மற்றவங்க என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அதைத்தான் நீங்களும் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆண்டவரினுடைய எங்களுடைய பாவங்களுக்காக இறையரசின் பிரஜைகளின் குணாதிசயங்களுக்கு அமைய இறைவன் எம்மை மன்னித்திருக்கிறபடியால் நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இங்கே லூக்கா 6:37 முதல் 42 வசனம் வரை கூறப்படுகின்றது. அங்கே மன்னிப்பை குறித்து கூறப்படுகின்றது. நீங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்க முடியாது. எங்களுடைய இறையரசின் கொள்கையிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம், உங்களுக்கு ஒரு வரைமுறை இருக்கின்றது. நாங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்க முடியாது, நாங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே ஒன்றுமாக நாங்கள் பார்ப்போமே ஆனால் இறைவன் எங்களை மன்னித்திருக்கின்றபடியால் நாங்களும் அவர்களை மன்னிக்கின்றோம். அதே வண்ணமாக மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய சொல், செயல், நடத்தை, எங்களுடைய பிரதிபலிப்பு எல்லாம் இறை வார்த்தையை பின்பற்றியதாக இருக்க வேண்டும். மற்றவர்களை நாங்கள் மனநோக செய்யாமல் இருக்க வேண்டும். எங்களுடைய பாடசாலையாக இருக்கலாம், எங்களுடைய வீடாக இருக்கலாம், எங்களுடைய ஆலயமாக இருக்கலாம், நாங்கள் இருக்கின்ற சமூகமாக இருக்கலாம், அந்த இடங்களிலும் நாங்கள் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு செவிமடுத்து நாங்கள் அவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இவ்வாறு நாங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை எங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். வெறுமனே நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலேயே நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் எங்களுடைய வாயினாலே நல்ல வார்த்தை வராது பிள்ளைகளே. அதனால்தான் லூக்கா 6:45 இவ்வாறு கூறுகின்றது. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்தில் இருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பார், தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பார். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இறை வார்த்தையை ஆழமாக எங்களுடைய இருதயத்திலே பதித்து அதன்படி செயற்படாவிட்டால் எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை நல்லவையாக இருக்க மாட்டாது. ஆகவே நாங்கள் இறை வார்த்தையினாலே நாங்கள் அங்கே ஒளி பெறுகின்ற நாங்கள் மற்றவரும் அந்த இறை வார்த்தையின் மூலம் ஒளி பெறக்கூடியதாக அவர்களுக்கும் நாங்கள் வழிகாட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே இறை வார்த்தை அது முக்கியமுள்ளதாக, அதற்கு முன்னுரிமை கொடுத்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதை குறித்து ஆண்டவர் 2 காரியங்களை அங்கே வெளிப்படுத்துகின்றார். அதாவது வாழ்வின் 2 அடித்தளங்கள். பிள்ளைகளே, லூக்கா 6:46 தொடக்கம் 49 வசனம் வரைக்கும் நாங்கள் பார்ப்போமேயானால் 2 வகையான அடித்தளங்களை அங்கே காண்கின்றோம். முதலாவது அடித்தளம் ஆழமான அடித்தளம், மற்றது ஆழம் அற்ற அடித்தளம். பிள்ளைகளே, உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும், ஓய்வு நாள் பாடசாலை, அதாவது உங்களை சண்டே ஸ்கூல்லே நீங்கள் 2 விதமான மனிதர்கள் வீடு கட்டினதை நீங்கள் பார்ப்பீர்கள். கற்பாறையின் மேலே கட்டினவனும் மணலின் மேலே கட்டினவனையும் நாங்கள் சண்டே ஸ்கூலிலே நாங்கள் படித்திருப்போம். கற்பாறையின் மேலே ஆழமாக தோண்டி அங்கே அத்திவாரத்தை போட்டு வீடு கட்டுகின்றார் ஒருவர். மணலின் மேலே அங்கே தோண்டி அங்கே ஒருவர் வீடு கட்டுகின்றார். காற்று, மழை, புயல் அடித்த போது இந்த மணலின் மேலே கட்டினது அந்த வீடு அழிந்து போனதை நாங்கள் காண்கின்றோம். எங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, எங்களுடைய வார்த்தையும் இவ்வாறே இந்த கற்பாறையின் மேலே அடித்தளம் போட்டு கட்டப்பட்ட வீட்டை போல ஸ்திரமாக இருக்க வேண்டும். அதுதான் அங்கே இறையரசின் கொள்கையிலே, அங்கே நாங்கள் இறையரசின் வளர்ச்சியிலே நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகளை. அங்கே நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல எங்கள் இறைவனுடைய வார்த்தை எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். அப்பொழுது பதியும் போதுதான் எங்களுடைய வாழ்க்கை இறை வார்த்தையின் மூலம் ஒளி பெறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த இறை வார்த்தையை நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் பிள்ளைகளே, இந்த இறை வார்த்தையை கற்பது மாத்திரமல்ல, அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பது மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே அவ்வாறு நாங்கள் நடக்கும் பொழுதுதான் இறையரசின்
உரிமையை, இறையரசின் உரிமையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இறை வார்த்தையின் மூலம் நாங்கள் ஒளி கொடுக்கிறவர்களாக இருப்போம். ஆகவே பிள்ளைகளே, இந்த பாடத்து இறை வார்த்தையின் மூலம், அதாவது நாங்கள் இந்த சமவெளி பொழிவின் ஊடாக எமது வாழ்வை இறை வார்த்தையில் கட்டியெழுப்ப வேண்டிய வழிகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட இறை வார்த்தையை கேட்டு எப்படிப்பட்டு நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளம் அன்பு என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். பகைவரை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். சமுதாயத்தில் மற்றவர்களோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாங்கள் இணைந்து வாழ வேண்டும் பிள்ளைகளே. இறை வார்த்தையினூடாக அவர்களையும் நாங்கள் அந்த இறையரசை குறித்து அவர்களுக்கும் தெரியாத விஷயங்களை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், சொல்ல வேண்டும். ஆனாலும் இறையரசின் விழுமியங்களுக்கு அதை கொண்டுதான் நாங்கள் அவர்களோடு இணைந்து வாழ வேண்டுமே ஒழிய அதை விட்டு விட்டு நாங்கள் உலக காரியங்களுக்குள்ளே செல்லக்கூடாது. ஆகவே சமுதாயத்தில் மற்றவர்களோடு இணைந்து வாழ வேண்டும், பிறரை குற்றப்படுத்தாது வாழ வேண்டும். ஆகிய இவைகளை கொண்டு இறை வார்த்தையின் மூலம் நாங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியான ஒளியுள்ளவர்களாக இருக்க நாங்கள் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் கடந்த கால வினா ஒன்றை பார்ப்போம். இறையரசின் ஆழ்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு இயேசுவானவர் கை கொண்ட இரு வழிமுறைகளை பெயரிடுக. உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே கற்றுத்தந்திருக்கின்றேன். ஆகவே நீங்கள் அதை கற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். முதலாவது போதனைகள் மூலம் அங்கே கற்றுக் கொடுத்தார், விளக்கம் கொடுத்தார், உவமைகள் மூலம் கொடுத்தார், அவர்கள் பேசிய மொழியிலே கொடுத்தார் என்பதை நாங்கள் ஏற்கனவே கற்றிருக்கின்றோம். இவைகள்தான் சரியான விடைகள். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் சமவெளி பொழிவிலே ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்குரியது. பட்டினியாயிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்று, அங்காலே பேறு பெறுவீர்கள் என்று அங்கே கூறப்படுகின்றதை காண்கின்றோம். ஆகவே பிள்ளைகளே, இந்த பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு இறை வார்த்தையின் மூலம் ஒளி கொடுக்கிறவர்களாகவும், எங்களுடைய வாழ்க்கைக்கும் நாங்கள் ஒளி உள்ளவர்களாகவும், கடவுளுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட நாங்கள் அதன்படி நடக்க ஆண்டவர் எங்களை வழி நடத்துவார் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.